ஹலோ, இப்போ நாம் வெஜிடபிள் கட்லெட் பண்ண போகிறோம். முட்டை இல்லாமல் வெஜிடபிள் கட்லெட். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு டேபிள்ஸ்பூன் பூண்டு, ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி, மூணு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு கப், கொடமிளகா பட்டாணி அது ஒரு கப், கேரட் பீன்ஸ் ஒரு கப். இன்னும் நமக்கு வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் மைதா மாவு, 2 பிரெட் வச்சுருக்கேன் இங்கே, 3 ரஸ்க் வச்சுருக்கேன். இது ரெண்டும் நம்ம பொடிச்சுக்கலாம். இது வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இல்லை நீங்கள் காய வச்சு வச்சாலும் பரவாயில்ல. இது ரெண்டும் வந்து நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸும் இருக்கும், அதனால தான் ரஸ்க்கும் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இது கொஞ்சம் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு. இப்போ அந்த பிரெட் வந்து பிரெட் ரஸ்க் வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெய் பொரிக்க கொஞ்சம் தண்ணி. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கட்லெட் செய்ய பைண்ட் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பாயில் பண்ணி உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து நிறையா எண்ணெய் ஊற்றக்கூடாது. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா நல்லா வந்து சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் வேறு காய் வேணுங்கிறதும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப வேக வைக்க போகிறதில்ல, சும்மா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஆஃப் பாயில் ஆன போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இதை மசிச்சு வச்சுருக்கேன். மைதா மாவு நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ நம்ம காயும் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா சாதாரணமாக நம்ம பாயில் பண்ணினோம்னா கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்கும், அந்த ஜூஸெல்லாம் எடுத்துட்டோன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதில் ஈரப்பதம் இல்லாதபடிக்கு நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம பாயில் பண்ணோன்னா அதில் கொஞ்சம் தண்ணி அந்த ஜூஸ் வரும், அந்த ஜூஸ் வந்து வேஸ்ட்டாக போகும். ஏன்னா அந்த ஜூஸோடு நம்ம பண்ண முடியாது. இப்போ வந்து இது மாதிரி பண்ணினோன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது. இது ஆறுனா நம்ம வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெஜிடபிள் ஆறுறதுக்குள்ளே நம்ம இதோட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த காரம் இருக்குது அதில். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன்.
இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் ஆறட்டும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சாச்சு. இது போல் வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். ரவுண்ட் வேணால் ரவுண்டு போட்டுக்கோங்க, இல்லை இது மாதிரி ஓவல் வேணால் இந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம வந்து டஸ்ட் பண்ணலாம். இதே போல் எல்லா கட்லெட்டையும் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை வந்து பேன் ஃப்ரை பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் பண்ணலாம். இதே போல் எல்லாம் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம கட்லெட் வந்து எல்லாம் டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்ல ஒரு கிறிஸ்பியான கட்லெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.